நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 4 ஜூன் 2024. இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நாள், அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டு இன்னைக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடுத்து வச்ச பொசன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம், சரிங்களா? அதாவது நம்ம நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், நேற்று நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் மார்க்கெட்டு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் அல்லது பாசிட்டிவ் சைடில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து ஃபின்நிஃப்டியில் நான் ட்ரேட் எடுத்து ஹோல்டு பண்ணி வச்சேன். ஸோ அந்த ஹோல்டிங் பொசிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் என்னை போலவே ட்ரேடிங்கை தூங்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு டிமாட் அக்கௌண்ட் இருப்பது அவசியம். அந்த டிமாட் அக்கௌண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜீரோ தான் ஆண்டல் ஒன் அப்சஸ் மற்றும் மேலிஸ் குழுவோடது. உங்களுக்கு தேவையான ப்ரோக்கரேஜ் எதுவும் ஒரு லிங்க் செலக்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சிறிய அளவிலான லாபங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கால்ஸை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி ட்ரேடிங் தமிழா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் லைன்ஸ் அண்ட் லெவல்ஸில் நான் மார்க் பண்ணி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த லெவல்ஸில் உங்கள் சார்ட்டில் அப்ளை பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருந்தது. ப்ரீ மார்க்கெட் முடிகிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து டவுன் சைடில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபின் நிஃப்டியில் வந்து 22800 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 160 குவான்டிட்டி பை பண்ணி வச்சுருந்தோம். 287 நம்ம பை பண்ணோம். இப்போதைக்கு 249 காட்டுது. இப்போதைக்கு நமக்கு 6000 நமக்கு லாஸில் காட்டுது, ஓகேங்களா? ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிற மாதிரி உங்களுக்கு காட்டுது. அதே மாதிரி நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்லேயும் பேங்க் நிஃப்டி வந்து 300 பாயிண்ட் டவுன்லேயும் ஓப்பன் ஆகிற மாதிரி நமக்கு ஷோ ஆகுது, சரிங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்றதா பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ கன்னி பண்ணுறேன். அதேமாதிரி இன்னைக்கு மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது ஆலிஸ் ப்ளூ அண்ட் அப்ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு நிஃப்டி அண்டு ஃபின் நிஃப்டி ஹோல்டு பண்ணி நான் ட்ரேட் போட்டிருந்தேன். ஸோ இப்போதைக்கு அந்த பொசிஷன்லையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து ஒரு 400 லாஸும் அண்டு வந்து அப்ஸ்டாக்ஸ் பிளாட்ஃபார்மில் ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் நமக்கு காட்டுது. ஸோ இது ஏதோ எரர் மிஸ்டேக் காட்டுது போல இருக்குது. நம்ம கிளாஸில் தான் காட்டணும். இப்போ வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அந்த இடத்துல கரெக்டான வேல்யூ காட்டும். காட்டினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே ஒரு சடன் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த பொசிஷனில் வந்துட்டு 39 வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஓவரால் லாஸ் பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெவி லாஸு. நம்ம வந்துட்டு கால் சைடில் ஹோல்டு பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி அந்த ரிசல்ட்டும் நமக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம கால் சைடில் என்ட்ரி எடுத்தோம். அதே மாதிரி இதுக்கு முந்தின நாள் மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல கால் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஸோ ஓவரால் வந்துட்டு ஆளுங்கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம கால் சைடில் எடுத்து ஹோல்டு பண்ணணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெவி லாஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி அண்ட் எதிர்கட்சி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா லீடிங்கில் இருக்கிறதுனால யாருக்கு அதிகமான பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இழுபறி நிலை நடக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் கன்ஃபியூஷன்ஸ் ஆகுது. யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இப்போ இந்த இடத்துல வர்றதுனால நமக்கு இந்த இடத்துல வந்து லாஸில் போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ நிறைய பேர்த்து குழப்பம் இருக்கிறனால அவங்களுடைய பொசிஷன்ஸை செல் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆலிஸ் ப்ளூ அக்கௌண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி வந்துட்டு ஒரு 4 ரூபா வரைக்கும் லாஸில் போயிட்டுருக்குது. அதே மாதிரி அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6000 ரூபா வரைக்கும் நமக்கு லாஸில் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஆலிஸ் ப்ளூ அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம நிஃப்டி எடுத்து வச்சுருக்கோம். நிஃப்டிக்கு வந்துட்டு வியாழக்கிழமை வரைக்கும் எக்ஸ்பிரி இருக்குது அப்படின்றனால ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நம்ம இந்த ஜீரோதா அண்டு அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ஃபின் நிஃப்டி எடுக்கிறதுக்கு பதிலாக நிஃப்டிலேயே எடுத்துருந்துருக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்றனால கொஞ்சம் மேக்ஸிமம் லாட்டை பை பண்ணலான்ற எண்ணத்தில் நம்ம பண்ணது கொஞ்சம் தவறாயிருச்சு. ஸோ அதனால தான் இப்போ நம்ம கொஞ்சம் அதிகப்படியான லாஸ் போயிட்டுருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்க்கலாம் இவ்வளோ தூரம் டவுன் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த திங்கட்கிழமை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிருச்சு. ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ லாஸ் ஆகிட்டதுனால நான் அடிஷ்னலாக வந்துட்டு இன்னொரு 160 குவான்டிட்டி ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 40 ரூபாய்க்கு மேலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக வந்து நம்ம நேற்று எடுத்த ஒரு 10,000 ரூபா ஒரு ப்ராஃபிட் எடுத்தோம். ஸோ அந்த ப்ராஃபிட்டை மட்டும் நான் அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நம்ம ஆவரேஜ் பண்ணதுனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ண முயற்சி பண்ணலாம், சரிங்களா? அதாவது கொஞ்சம் பாசிட்டிவில் வந்தது அப்படின்னா நம்ம சீக்கிரம் வந்து டேட்டா க்ளோஸ் பண்ணணுன்ற எண்ணத்தில் ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அப்ஸ்டாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். இப்போ 120 குவான்டிட்டிகள் இருக்குது. அதாவது நேற்று எடுத்த ப்ராஃபிட்டை வச்சு மட்டும்தான் நான் ஆவரேஜ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி நிஃப்டிலையும் வந்து ஒரு லாட்டு அடிஷ்னலாக நான் ஆவரேஜ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஆலிஸ் ப்ளூ அக்கௌண்ட்டை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை.
ஏன்னா என்ன ரெண்டு நாள் எக்ஸ்பிரி இருக்குன்றனால பிரச்சனை கிடையாது. நம்ம அப்ஸ்டாக்ஸ் அண்டு ஜீரோதால எடுத்திருக்க பொசனை வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ண பார்க்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு மார்க்கெட் மேலே வந்துட்டு இருக்குது. நம்ம இப்போ ஆவரேஜ் பண்ணதுனால நமக்கு அந்த லாஸ்லாம் ரெக்கவர் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு 20 பக்கம் லாஸில் போயிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இதில் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கிடச்சிது அப்படின்னா நம்ம அந்த பொசனை க்ளோஸ் பண்ண முடிஞ்சால் எந்த லாஸ் இல்லாமல் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எக்ஸ்ப்ளோ அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இந்த லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வருது. அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ் வந்துட்டு ஒரு 1000 ரூபா பக்கம் தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, பெரிய அளவில் ரிவர்சல் நம்ம கொடுக்கல. ஸோ எகைன் வந்துட்டு நம்ம டவுன் சைடில் போகிறனால இப்போ நமக்கு கண்டிப்பாக வந்து லாஸில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ப்ளூ அக்கௌண்ட்லேயும் சரி அண்டு அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்லேயும் சரி நம்ம எடுத்த பொசன்ஸ் எல்லாமே லாஸில் தான் போயிட்டு இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ டைம் வந்து ஒரு 11 மணி தான் ஆகுது. ஸோ நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வர வர ஆளுங்கட்சி வந்துட்டு பாசிட்டிவ்ல போகும்போது நமக்கு இந்த லாஸ் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இது நம்ம இன்னைக்கு புக் பண்ணுறோமா இல்லை லாஸில் புக் பண்ணுறோமான்றதை பார்த்துட்டு நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, இன்னைக்கு இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு பின்னிப்டி கேண்டில் ஓப்பன் ஆனதுல இருந்தே நல்ல ஒரு டவுன் தான், ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக இன்னைக்கு இந்த மார்க்கெட் வந்துட்டு டவுன் தான் ஆச்சு. இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ஒரு ரிவர்சல் கொடுத்தது. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு அவுட் ஆஃப் த மணியில் எடுத்திருக்கோம் அப்படின்றதுனால பெரிய லெவலாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக கிடையாது. மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகவுமே நல்லா டவுன் கொடுத்துட்டதுனால நமக்கு இந்த இடத்துல ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வழியே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லா அமௌண்ட்டும் நம்ம இந்த இடத்துல லாஸ் ஆயிருச்சு. ஒருவேளை நம்ம ஒரு நிஃப்டிலேயோ இல்லை பேங்க் நிஃப்டிலேயோ ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஹோல்டு பண்ணி கூட ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஃபின் நிஃப்டி அப்படின்றனால இன்னைக்கு எக்ஸ்பிரின்றனால இந்த பொசன் 0 ஆயிருச்சு. 56,454 ரூபா இருக்குது சரிங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த அக்கௌண்ட்லையும் பார்த்துடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரூபா பக்கம் லாஸ் ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி ஆடிஸ் ப்ளூ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ஒரு 10 ரூபா பக்கம் லாஸில் காட்டுது. ஆனால் இந்த வந்து இந்த லாஸை வந்து நம்ம லாஸை எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா நிஃப்டிக்கு வந்து நம்ம இன்னும் எக்ஸ்பிரி முடியல அப்படின்றதுனால இன்னும் 2 நாள் டைம் இருக்குன்றனால ஸோ இந்த லாஸை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த 2 லாஸ் மட்டும்தான் இப்போதைக்கு லாஸ் புக் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. இதே வந்துட்டு நம்ம பாசிட்டிவாக போயிருந்தது அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டும் வந்துருந்துருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றப்ப ரிஸ்க் தான். நம்ம வந்து கேப்பில் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு லாபமும் இருக்கும் நட்டமும் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்தோம். ஆனால் வந்துட்டு இதில் நம்ம மேக்ஸிமம் லாஸ் புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இதை வரக்கூடிய நாட்களில் நம்ம ரெக்கவர் பண்ண முயற்சி பண்ணலாம் சரிங்களா. ஸோ நீ வந்து பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இழுபறியாகவே இருக்குது. அதனால் 1 அல்லது 2 நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் விட்டுருங்க. ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கிறது நல்லது சரிங்களா. ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் பயத்திலே வந்துட்டு நிறைய லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்போ நடக்க மாட்டேங்குது. ஒரு மெஜாரிட்டி லீடிங் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த சைடில் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும்னு சொல்ல முடியும். ரெண்டு சைடுமே வந்துட்டு இழுபறி இருக்கிறனால நம்மளால் வந்துட்டு இந்த சைடில் தான் மார்க்கெட் போகுன்றத உறுதியாக சொல்ல முடியல சரிங்களா. ஸோ அதனால் இந்த எலெக்ஷனோட தீவிரம் முடியிற வரைக்கும் பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பற்றி நான் கொடுத்த ஒரு சில தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.